நட்டழகு பெண்ணே யமி
நிற புலம்பே மானோன் மணியே மௌல கல்லிலோ மண்ணிலோ விண்ணிலோ வடிமையில் கண்ணிலோ கண்ணீரிலோ கரையிலோ கடலிலோ உடலிலோ உயிரிலோ கதியான பூமி தனிலோ அல்லிலோ பகலிலோ நல்லதய வில்லிலோ அறிவிலோ வெறுமீதிலோ அறிவிலோ வறியவனா மறையிலோ மறைகண் முதலாகம புராணத்திலோ செல்வமிகு திரைராசனே தேவரீர்க்கு நிலை திவ்ய குணங்குடியிலோ தெரியாமலடையுமடியேன் உமை நம்பினேன் சேர்ந்தனைத்தாளுதற்கே மல்லிகை மலர்கண்ட முள்ளநீர் பின்றொடர வள்ளலரசூல் வருகவே வளருமறு நிறை குணங்குடிவாழுமென்னிருகன் மணியே முஹையுத்தீனே. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد قد ضاقت حيلتي أدركني يا حبيب الله وانصرني يا حبيب الله وقل حاجاتي يا حبيب الله. بسم الله بابنا تبارك حيطاننا ياسين سقفنا كافها يا عين صاد كفايتنا حاميم عين سين قاف حمايتنا فسيكفيكهم الله وهو السميع العليم فالله خير حافظا وهو ارحم الراحمين. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று லைலத்துல் கத்ர் என்ற அடிப்படையில் அதிகமான சகோதரர்கள் சகோதரிகள் வந்திருக்கின்றீர்கள். இன்றிரவு லைலத்துல் கத்ரோ இல்லையோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தருவார். ஏனெனில் நாங்கள் எல்லோரும் இன்று லைலத்துல் கத்ரு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அவன் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வீட்டிலிருந்து வெளியாகி வந்திருக்கிறோம். எங்களுடைய நீயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவன். ஆகையினால் அடியார்களுடைய அபிலாஷைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருப்பதாக அவனே ஹதீதிலே சொல்லியிருக்கிறான். யன்ஸிலு ரப்புனா இல ஸமாஇ துன்யா حين يبقى ثلث الليل الاخير. الله سبحانه وتعالى இரவின் பிற்பகுதியில் முன்பானத்திற்கு தஜல்லியாகிறான், இறங்குகிறான் என்ற கருத்து அல்ல. இறங்குகிறான் என்றால் மேல் மாடியிலிருந்து கீழ் மாடிக்கு இறங்குவது போல் அல்லாஹ் அர்ஷில் இருந்து முன்பானத்துக்கு இறங்குகிறான் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அது தவறான விளக்கம். ஏனெனில் ஒரு ஷடவாதி ஷடமுள்ள ஒருவன் தான் ஒரு மாடியிலிருந்து கீழ் மாடிக்கு இறங்குவது போல ஏணிப்படியாலே இறங்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷடமற்றவன், அவன் அவ்வாறு இறங்குவதில்லை. என்றால் எதஜல்லா ரப்புனா, எங்களுடைய ரப்பு தஜல்லியாகிறான், வெளியாகிறான் என்பது அதனுடைய அர்த்தம். முன்வானத்திற்கு இறங்கி
முன்வானத்திலே தெஜல்லியாகி இரவின் பிற்பகுதியிலே என்றால் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். ஏனென்றால் இரவின் பிற்பகுதியிலே நாங்கள் வளமையாக விழித்திருப்பதில்லை. நோன்பு மாதத்தில் கூட 26 நாட்களும் நாங்கள் இரவின் பிற்பகுதியிலே விழித்திருக்கவில்லை. ஆனால் இன்று அந்த பாக்கியத்தை அடைவதற்காக நாங்கள் விழித்திருக்கிறோம். இரவின் பிற்பகுதியிலே நாங்கள் விழித்திருக்க போகிறோம். ஆகையினால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தினால் அவன் கொடையை கொண்டு தன்னுடைய இரு கைகளையும் விரித்தவனாகவே இருக்கிறான். எப்போது அழியான் கேட்கின்றானோ அப்போது அவன் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஆகையினால் எங்களுடைய கடமை நாங்கள் அவ்வாறிடத்திலே இன்றிரவு கையேந்தி அழுது சலித்து நாங்கள் செய்த பாவங்களை ஒவ்வொன்றாக அவனிடத்திலே கூறி தௌபா செய்ய வேண்டும். ஒரு பெரியார் மரணித்து விட்டார். அவர் திருமணம் செய்து அவருக்கு குழந்தைகளும் இருந்தனர். அவரை குளிப்பாட்டின நேரத்தில் அவருடைய மனைவியிடம் குளிப்பாட்டினவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய கணவனுடைய முதுகில் நிறைய காயம் இருக்கிறது, குளிப்பாட்டும் போது நாங்கள் கண்டோம், அந்த காயங்கள் அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டார்கள். அப்போது மனைவி சொன்னால், எனக்கு தெரியாது என்ன காயம் என்று எனக்கு தெரியாது, அவர் என்னிடத்திலே சொல்லவும் இல்லை, அவருடைய முதுகை நான் பார்க்கவும் இல்லை. ஒரு மனைவி கணவனுடைய முதுகை பார்ப்பா மதிப்பாங்களா? பார்க்கத்தானே செய்வாங்க. ஜிமாவுடைய நேரத்திலே நான் பார்க்க மாட்டாங்களா? அல்லது வீட்டில் எந்த நேரமும் ஒரு மனிதன் ஷர்ட் போட்டு விட்டான் அரிப்பான், வெளியம் போட்டு விட்டா அரிப்பான், அல்லது நெஷனல் போட்டு விட்டா அரிப்பான். வெறும் பேருடைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது போல அவர்களுக்கும் இருந்துதானே இருக்கும். ஆனால் அவர்கள் அதை காட்டிக்கொள்ளவில்லை. மனைவிக்கு கூட தெரியாமல் 40 வருடங்களுக்கும் மேலாக வீட்டிலே புருஷன் வாழ்ந்திருக்கிறான் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? நம்புறது கஷ்டம். எப்படியாவது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும் என்று நீங்கள் கேட்பீர்கள். தெரியாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறு உண்டு. சரி, ஒளிப்பாட்டினவர்களும் யோசிக்கிறார்கள், இது என்ன? மனைவி யோசிக்கிறார்கள், இது என்ன காயம்? ஒரு காயம், ரெண்டு காயம் இல்லை. காயம் என்றால் அது காய்ச்சி போச்சு, தொழு தொழு இந்த நெற்றி காய்ச்சிதே, அதே மாதிரி முதுகு அப்படியே காய்ச்சி போச்சு. பிறகு அவர்கள் அத்தனை பேரும் அவர் மனுஷன் முகத்தை போயிட்டார். அவர் எப்படி சொல்லுவாரு, இந்த காயம் இவ்வாறுதான் வந்தது என்று அதற்குரிய வரலாறை எவ்வாறு சொல்லுவார் மௌத்தானவர்? சொல்ல முடியாது. இருந்தவர்கள் எல்லாம் யோசனை பண்ணி அந்த கால சூழல் அவருடைய நிலைமைகளை கவனித்து ஒரு முடிவெடுத்தார்கள். கொஞ்சாதி ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னான். என்ன சொன்னா, அவரு ரூமுக்குள்ள படுக்க போனா சத்தம் கேட்கும், பத்து பத்து என்று சத்தம் கேட்கும். என்ன செய்தார் என்று எங்களுக்கு தெரியாது. அவர் ஒரு ஞான மனிதன், ஞானத்தில் உள்ளவர், ஒரு அறிவுள்ள மனிதன், ஏதோ ஒன்றோ அவர் போய் அடித்தொடையில் அடிச்சிருக்கலாம், நெஞ்சில் அடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று செய்திருக்கலாம் என்று ஒரு குறிப்பை கொடுத்தாள். அந்த குறிப்பை வைத்து மற்றவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து பார்த்த வகையில் இந்த மனுஷன் என்ன செய்திருக்கிறார் என்று தெரியுமா? காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரைக்கும் அவர் செய்கிற பாவத்தை அவர் எழுதி வச்சுக்கிறார், லிஸ்ட் ஒன்று தயாரிச்சுக்கிறார். இரவையில் சாப்பிட்டு எல்லாரும் படுத்த பிறகு அந்த லிஸ்ட பார்க்கிற முதலாவது ஒரு பாவம் இந்த பாவம் என்றா
அவர் மனைவிக்கும் தெரியாம கஷைய கொண்டு வச்சிருந்தார். சொல்றமே ஷவுக்கு கஷை, கஷை வைத்திருந்தார். அதில் முதலில் அடிக்கிறவர் முதலில் அடி, எந்த அளவுக்கு அடிக்கிறேன்னா இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு முடிவு வரும் வரை அடிப்பார். இரண்டாவது பாவம் என்ன, அதையும் சொல்லி சொல்லி அடிப்பார். மூன்றாவது பாவம், நாலாவது பாவம், இப்படி அடிச்சடிச்சு அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை அடி விழுந்திருக்கும் அவர் முதல்ல? 50 விழுந்திருக்கலாம், 100 விழுந்திருக்கலாம், 200 விழுந்திருக்கலாம். அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி அவர் அடிப்பார். அடித்தடித்து அவருடைய முதுகு காய்ச்சி போச்சு. மனைவிக்கு கூட தெரியாம அவர் செய்தார். ஏனென்றால் தான் செய்யக்கூடிய ஒரு அமலை புறருக்கு நாங்கள் காட்டிக்கப்படாம், புறருக்கு விளங்காம அதை ரகசியமா செய்யணும்ங்கிறதுக்காக அவர் ரகசியமா செய்தாரு. இது மனைவிக்கு தெரியல. மனைவிக்கு தெரியாம 40 இப்படி ஒரு காரியத்தை ஒரு பெரியார் செய்திருக்கிறார் என்றால் வரலாற்றை பார்க்கின்ற போது நாங்கள் விளங்குகிறோம் இவ்வாறு நடந்திருக்கிறது என்று. ஆனால் நம்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இதேபோல் ஒரு பெரியார் 40 நோன்பு நோட்டிருக்கிறார், மனைவிக்கு தெரியாம. ஒரு நாளைக்கு நம்மளால நோக்க முடியுமா மனைவிக்கு தெரியாம நோன்போ? சரி, எப்படியோ ஒரு நாளைக்கு செய்யலாம்னு வச்சுக்குவோம். 2 நாள் 3 நாள் 1 செய்யலாமா? மனைவிக்கு தெரியாம நோன்பு நோக்க முடியவே முடியாது. வீட்டில் இருக்கிற ஒரு ஆளு அவ்வாறு இருந்தும் கூட அந்த பெரியார் 40 நோன்பு நோட்டிருக்கிறார். சாப்பிட்டிருக்க முடியாது, நோன்பாளி என்ன சாப்பிடலாதானே, குடித்திருக்க முடியாது, நோன்பு முடிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் செய்திருக்க முடியாது. இதை அந்த மனைவி நோட் பண்ணலையா? நோட் பண்ணாத அளவுக்கு தந்திரமா செஞ்சிருக்கிறார் அந்த மனுஷன். நம்மளால் செய்ய முடியுமா தம்பி? முடியாது. 1 2 நம்ம முடிக்கலாம், மனைவிக்கு தெரியாம. 3 கண்டுபிடிச்சுக்குவாள். சஹாபாக்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹிட்ட பலர் போவாங்க, அதாவது விருந்தாளியாக போவாங்க, வெளியூர்லிருந்து போவாங்க, அல்ல ஏழைகள் அந்த ஊரில் உள்ள ஏழைகளும் சில நேரங்களில் போவாங்க. சாப்பாடு டைமில் போனா ஒரு வார்த்தை நாம் கேட்கத்தானே வேணும், சாப்பிட்டீங்களா என்று கேட்கத்தானே வேணும். அதான உலகத்தில் நடைமுறை. சாப்பாடு இல்லாத சாப்பாடு டைம் அல்லாத நேரங்களில் போனா கேட்காம விடலாம். சாப்பாடு டைமில் போனா சாப்பிட்டீங்களா என்று கேட்கத்தான் வேணும். ரசூலுல்லாஹ் இடத்துல அப்படி நிறைய பேர் வார. ஒருவர் போனார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி போறார். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒன்றுமிக்கல அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. எங்கள போல் இல்லையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா சாப்பிடுவாங்க, இல்லை என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? சஹாபாக்கிட்ட கேட்டார்கள், ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு உங்களில் யாருக்கு வசதி இருக்காது என்று கேட்டார்கள். அப்போது ஒரு சஹாபி எழுந்து, எனக்கு வசதி இருக்கிறது அல்லாஹ்வுடைய ரசூலே என்று சொன்னார். சரி, அவரை அழைத்து செல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வீட்டுக்கு அழைத்து சென்று உட்கார வைத்துவிட்டு மனைவியிடத்திலே கேட்கிறார், ஏதாவது ஒரு விருந்தாளிக்கு கொடுக்கிறதுக்கு சாப்பாடு என்னமும் வீட்டில் இருக்கிறதா என்று கேட்டார். அரபிகள் அந்த காலத்திலும் தான் இந்த காலத்திலும் தான் எப்போதும் ஈட்டம்பழம் வச்சிருப்பாங்க, பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் நாம சாப்பிட்டையோ சாப்பிடலையோ அதை வீட்டில் வச்சுக்கிறது பறக்க, நீங்க வச்சுக்கணும்.
நீங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாவிட்டாலும் சரி, ஒரு பத்து பேருக்கும் சுவையாவது உங்களோட வீட்டில இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் எல்லாம் அவ்வாறு வச்சிருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும். அஜிவா என்று ஒரு பழம் இருக்கிறது, மக்கா மதீனாவிலும் இருக்கிறது. மதீனா அஜிவா மிகவும் விசேஷமானது. அந்த அஜிவா பழத்தில் ஒரு நாளைக்கு மூணு பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் சூன்யம் பலிக்காது. கேன்சர் போன்ற பயங்கர வியாதிகள் வராது. தொழுநோய் போன்ற பயங்கர நோய் வராது. தொழுநோய் என்றா என்ன நோய் சொல்லுங்க பாப்போம். தொழுநோய் என்றா என்ன நோய்? தொழுகிற நோயா? தோல் அழுகும் நோய். இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு, அதை நிப்பாட்டிட்டாங்க. மாந்தி ஹாஸ்பிட்டல், தொழுநோய் ஹாஸ்பிட்டல் தான் அது. அந்த நோய் வராது. வேறு பயங்கரமான நோய்கள் எதுவும் வராது. புலவ நோய் ஒன்று, புலவை. அது என்ன நோய் சொல்லுங்க பாப்போம். புலவை நோய் முதுகில வரும், வேற எங்கேயும் வராது. முதுகில கட்டி கொண்டு வந்து அது ஊறி 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 இந்த சைஸுக்கு, போலுடைய சைஸுக்கும் வந்துடும். வந்து வெடிச்சிச்சு ஆல் டவுன், மண்டையை போட்டுருவார். காத்தாங்குடியில அப்படி ஒருவருக்கு புலவ நோய் வந்தது. நான் சிறுவனாக இருக்கக்கூடிய காலத்தில் ஆளை எனக்கு தெரியும், உடம்பான ஆள் அல்ல, உயரமான ஆள். அவருடைய முதுகில் புலவ நோய் வந்தது. உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் தான், அந்த ஏரியாவில் உள்ள ஒருவர் தான் மௌத்த போயிட்டாரு, வெடிச்சு. அவ்வாறான நோயும் வராது. ஆகையினால நீங்க ஒரு கிலோ பேரிச்சம்பழத்தை வாங்கி ஊட்ட வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சுளையை கொடுங்க. நீங்களும் ஒரு சுளை அளவுக்கு சாப்பிட்டுக்குங்க. அதிகமா சாப்பிட கூடாது, ஏன்னா அது ரொம்ப சூடான சாமான், மலச்சிக்கலை ஏற்படுத்தும். ஒன்று சாப்பிடலாம் அல்லது இரண்டு சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கும் ஒன்று பாதியை கொடுக்கலாம். இது பரக்கத். சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாவிட்டாலும் சரி, வீட்டில் பேரிச்சம்பழத்தை வச்சு தீக்கிறதே பறக்கத்து. இன்னைக்கு சொல்றேன் அரபிகள் தான் ஆக்கள் காசிக்காரன்டா சொல்றேன்லவா. ஏன் அவன் வீட்டில் பேரிச்சம்பழம் வச்சுக்குவான். எது இல்லாவிட்டாலும் பேரிச்சம்பழம் எந்த ஒரு அரபிகளையும் வீட்டில் இருக்கும். சோத்தை கொட்டிடுவான், ரொட்டியை கொட்ட மாட்டான். ரொட்டியே அது எந்த ரொட்டி என்றாலும் சரிதான், அரிசிமா ரொட்டியோ ஆட்டாமா ரொட்டியோ அல்லது வேறுமா ரொட்டியோ, ரொட்டி என்ற பெயரில் உள்ள எதையும் அரபி தூக்கி எறிய மாட்டான். தம்பி அரபு நாட்டில் இருந்தாக்கள் நீங்க எவ்வளவு பேர் இந்த இடத்தை இருக்கிறீங்க? நான் அரபு நாட்டை தொடர்ந்து 10 மாதம் இருந்தவன். யாராவது அரபி ரொட்டியை தூக்கி எறிகிறது பார்த்திருக்கிறீங்களா? எறியவே மாட்டான். அது குர்ஆன தூக்கி எறிகிற மாதிரி நினைப்பான். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவு ரொட்டி, ஈச்சம்பழம், காஞ்சரச்சி, இது அரபிகளுடைய வீட்டில் இருக்கும். இந்த சஹாபி விருந்தாளியை அழைத்து வந்து வீட்டிலே அமர செய்துவிட்டு மனைவி இடத்திலே கேட்கிறார், வைபு ரசூலில்லா, அப்படித்தான் கேட்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி நான் அழைத்து வந்திருக்கிறேன், ஏதாவது வீட்டில் இருக்குதா? அப்ப அவ சொன்னா சில ஈச்சம்பழங்கள் இருக்கு. அடுத்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்குரிய கொஞ்சம் உணவும் இருக்கு. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு விருந்தாளிக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான உணவு இங்க வீட்டில் இல்லை என்று சொன்னான். என்ன செய்யறது? ஒண்ணும் செய்யலா. உடனே சொன்னாங்க அந்த சஹாபி, இந்த சஹாபியுடைய மனநிலையும் பாருங்க, அவருடைய மனைவியுடைய மனநிலையும் பாருங்க. எங்கட மனைவி கிட்ட சொன்னா என்ன நடக்குமங்கிறதையும் யோசனை பண்ணி பாருங்க. என்ன சொன்னார் தெரியுமா சஹாபி? பிள்ளைகளை மெல்ல தூங்க வச்சு, பட்டணி கிடந்தா பரவாயில்ல,
தூங்க வச்சு. ஏன் அவர்களுக்கு என்று கொஞ்சம் சாப்பாடு இருக்கின்ற சொன்னாலே மனைவி, அதை இவருக்கு நாங்கள் கொடுக்கலாம், பிள்ளைகளை தூங்கவை என்று சொன்னார்கள் சஹாபி. மனைவி உடனே பிள்ளைகளை தூங்க வைச்சா. நம்ம கிட்ட ஒரு விருந்தாளி வந்துட்டா, ரெண்டு பிச்சு பொம்மை குழம்புல இருந்து, என்ன பிள்ளை இருக்கு? ஒன்றும் இல்லை, இந்த மிஞ்சின் கரையில் கொஞ்சம் இருக்கு, அதுவும் வச்சு கொடுக்கறது காணா, இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறது கொடுக்கலாம். அப்படியா, பிள்ளைகள் நித்திர உள்ளதை நாம் அவருக்கு கொடுப்போம்னு சொன்னா என்ன நடக்கும்? சண்டை வரும், பிரச்சனை வரும். காரணம் என்ன? அந்த அளவுக்கு இந்த கல்வி விசாலம் இல்லை. இப்பயும் தான் தாவைக்கு 12 மணிக்கு கஷ்டப்பட்டு வெளியூர்லேருந்து 4 பேர் நம்ம வீட்டை வந்துட்டானு வச்சுக்குவோம். 4 மணிக்கு 12 மணிக்கு வந்துட்டான், இரவு 12 மணி. சாப்பிட்டீங்களா தம்பி? நாம் அவன்கிட்ட கேட்டா இல்லை என்று சொன்னாங்க, என்ன செய்யணும்? நாங்க சாப்பாடு கொடுக்கணும். மனைவி கிட்ட வந்து, பிள்ளை 4 பேர் வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து, தூரத்திலிருந்து வந்திருக்காங்க, நான் ஒரு கோழி அறுத்தாரன் விட்டு கோழிக்கு, நான் கோழி அறுத்தாரன் ஆக்கி சோறாக்கி கொடுப்போமா? உங்களுக்கு பேல் இல்லை, முஷிகத்து பிடிச்சிதான் பேல். உங்களுக்கு 5 ரூபாளா இல்லையா ஒரு பாய்ச்சல்? 12 மணிக்கு அறுத்து அவள் செய்வாளா? யாவும் 12 மணி 1 மணிக்கு செய்வாளா? 7 மணி 8 மணி என்ன செஞ்சிருவாள்? அந்நேரம் செய்ய மாட்டாள். பந்தவன் புத்திசாலியாக நடக்கணும் எப்படி என்றா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டா இவன் வீட்டுக்காரன் டைமை பார்க்கணும், 12 மணி. இப்ப சாப்பிடல என்று சொன்னா இவன் கொஞ்சம் அறிகிட்ட போய் என்ன செய்வான்? சொல்லுவான், அவன் கஷ்டப்படுவாள். ஒரு வேளை 2 பேருக்கும் பிரச்சனை வந்தாலும் வரும் என்று யோசிச்சு பந்தவன் ஒரு பொய்ய சொல்லணும், இப்ப சாப்பிட்டு வாட்டு பட்டணி கிடக்கணும் அவன் வீட்டை. அவனு கஷ்டத்தில் ஆக்கக்கூடாது, அவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை உண்டாக கூடாது. கொழும்புல ஒரு லோயர் இருந்தார் அந்த காலத்தில், மௌத்த பைத்தாரு. அவருடைய பொண்டாட்டிக்கு பாராக்களுக்கு டீ ஊற்றி கொடுக்குறேன்டா விருப்பம் இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம் போல. அவைக்கு கோப்பி ஊற்றி கொடுக்குறேன்டா சம்மதம் அவைக்கு. அப்ப இந்த லோயரை யார் அவர் சந்திக்க போனா, தங்கறதுக்கு இல்ல, சந்திக்க போனா பாரவானுக்கு டீ பிளேண்டிய கொடுக்கறதானே. இவர் போய் மனைவி கிட்ட சொல்றதுக்கு முதல் பந்தா கிட்ட சொல்லுவாரு, என்ன வேணும்ன்ட்டு நான் கேட்பன், குடிக்கிறதுக்கு என்ன வேணும்ன்ட்டு உங்கள்ட்ட கேட்பன், கேட்டா நீங்க கோப்பி என்று சொல்லுங்க. அது சத்தம் இல்லாம சொல்லுவாரு, கேட்பன் கோப்பி என்று சொல்லுங்க. அங்க பொண்டாட்டி கேட்காம சொல்லிடுவாரு. அப்ப இவர் கேட்பாரு, வந்திருக்கிறீங்களே, நீங்க ஏதாவது குடிக்கணுமே, உங்களுக்கு சூடா வேணுமா, குளிரா வேணுமா, கூலா வேணுமா என்று கேட்பாரு சத்தமா, அவளுக்கு கேட்க கூடிய மாதிரி. அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, டீ வேணும் சொல்லுவாங்க, கோப்பி வேணும் என்ற உடனே கோப்பி கேட்கிறாங்க. அப்படியா, உடனே கோப்பி ரெடியாகி பண்ணி கொடுப்பான். இந்த மனைவி சஹாபியுடைய மனைவி, அல்ஹம்துலில்லா புள்ளைய உறங்க வைக்கிறேன்னு புள்ளைய உறங்க வச்சாச்சு. தட்டையில வச்சு கொடுத்தா மனைவி, இந்த பிள்ளைகளுக்கு என்று வச்சிருந்தா எவ்வளவு, அதை வச்சு கொடுத்தா அது ஒரு சின்ன பிள்ளைக்கும் காரணம். அப்ப எப்படி வந்திருக்கிற மனுஷன் பெரிய ஆளு, அவருக்கு அதை வச்சு கொடுக்கலாமா? சஹாபிக்கு ஒரு மாதிரியா போச்சு, என்ன செய்யறேன்னு அந்த தட்டையை கொண்டு போய் அப்படியே வைக்க உள்ள விளக்கன்னு தூட்டாரு. எலக்ட்ரிக்கு கரண்ட் இல்லையா அந்த காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, விளக்குத்தானே, விளக்குன்னு ஊத்துட்ட உடனே வந்த விருந்தாளி சஹாபிக்கு எவ்வளவு வரைக்கும் சோறு என்ன கனி இருக்கு என்று தெரியாத இருட்டுக்கு விளக்குன்னு வந்துட்டு வேண்டா, நம்ம அந்த காலத்து போல நெருப்பொட்டி அறிஞ்சு உடனே அடிச்சு நெருப்படுக்கிறதுக்கு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நெருப்படுக்கணும். அப்ப உடனே அந்த இருட்டுக்கு வந்து ரெண்டு பேரும், அப்ப நான் சாப்பிடுறவங்களோட ரெண்டு பேரும் கைய போட்டு சாப்பிடுவோம் சஹாபி சொல்லி வந்த சஹாபியிலே அதே கையில கையில படக்கூடிய மாதிரி வரிசுமா கைய வச்சுக்கிறதுக்குள்ள. அப்ப சஹாபி என்ன நினைப்பாரு, இவரும் திங்காரு நம்மளோட சாப்பிடுறாருன்னு நினைச்சுக்குவாரு, கையில படக்கூடிய மாதிரி கைய வச்சுக்கிற.
கடைசி வரைக்கும் அவரே சாப்பிட வச்சாரு. வச்சு போட்டு அல்ஹம்துலில்லா ஓரளவு சாப்பிட்டுருப்பாரு தானே வந்தவர். முடிஞ்சு தண்ணி குண்ணியெல்லாம் குளிச்சாச்சு போயாச்சு. காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சாப்பாடு கொடுத்த சஹாபி போகிறார். போன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஹிக்கல்லாஹு மின் ஃபியாலிகுமா, வஹிக்கல்லாஹு மின் ஃபியாலிகுமா, உன்னுடையவும் உன்னுடைய மனைவியுடையவும் செயலை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில வார ஹதீஸ். வஹிக்க என்ற சொல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள். வஹிக்க என்ன? சிரித்தான். அல்லாஹ் சிரிப்பானா? அவனுக்கு என்ன பல்லிரிக்கா பாயிரிக்கா சிரிக்கிறதுக்கு? என்ன சந்தோஷப்பட்டான் என்ற கருத்துக்கு சிரித்தான் என்று சொல்றேன். காத்தாங்குடி சிரித்தது அண்டா என்ன அர்த்தம்? காத்தாங்குடி என்ன அந்த ஊரு? அந்த காத்தாங்குடி சிரித்ததுண்டா ஊரு சிரிக்குமா? இந்த போர்டர்ல இருந்து அந்த போர்டர் வரைக்கும் கடலுக்கும் ஆத்துக்கும் இடப்பட்ட பகுதி காத்தாங்குடி. காத்தாங்குடி சிரித்தது என்று சொன்னான், என்ன அர்த்தம்? காத்தாங்குடி மக்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று அர்த்தம். காத்தாங்குடி அழுதது என்று சொன்னான், கவலைப்பட்டார்கள் என்று அர்த்தம். அந்த காத்தாங்குடி மக்கள் அழுவார்கள் என்று அர்த்தம். ஆறு ஓடியது. நான் இப்ப எங்கே போறேன் என்று திருப்பி எடுங்க அந்த இடத்துக்கு. ஆறு ஓடியது சரியா பிள்ளையா? ஆறு ஓடுமாடா? ஓடாதடா. ஆறு என்று சொன்னா என்ன? நம்ம இந்த ஆறுக்கே இந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு தான் பேரு ஆறு. தண்ணிக்கு ஆறுன்னு சொல்றல்ல, ஆற்று நீர். ஆற்று நீர், ஆற்று நீர் என்றா என்ன? ஆறுங்கிற இடத்துல உள்ள தண்ணி என்ற அர்த்தம். நாங்க என்ன ஜீவிதம் ஆறண்ட அந்த தண்ணியை சொல்றேன். இந்த அறிகிற தண்ணியே இந்த ஆறண்ட தண்ணி இல்ல, இந்த இடத்துக்கு தான் பேரு ஆறு. ஆறு ஓடியது என்றா இந்த இடம் ஓடிச்சா இல்லையா? இந்த அப்ப கடல் ஓடியது அண்டா. கடல் என்ற அந்த இடத்துக்கு தான் பேரு கடல். தண்ணிக்கு பேரு கடல் அல்ல, கடல் நீர் என்று நாங்க சொல்றோம். ஆற்று நீர் என்று சொல்றோம். இதே மாதிரி சரி எதுக்குவார் நான் வாய்க்கவா? உங்க ரெண்டு பேரும் செய்த வேலையை பார்த்துவிட்டு அவ்வா சிரித்தான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருத்தென்ன? திருப்தி அடைந்தான், சந்தோஷம் அடைந்தான் என்பதுதான் அவனுடைய கருத்து. அப்ப இது அரபிகளுடைய ஒரு பழக்கத்தில் இருந்த விஷயம். இதை நான் ஏன் சொல்லிட்டு வாரென்றால் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் வல்லமை உள்ளவன். அவன் வல்லமைக்கு அவன் குதிரத்துக்கு நிகர் கிடையவே கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் இந்த பள்ளிவாசலுக்குள்ள நீங்க ஏறத்தால ஒரு 500-600 பேருக்கு மேல இருக்கிறீங்க. இப்ப இந்த நேரத்தில் அங்கால பெண்களும் அவ்வாறு தான் இருக்கிறார்கள். மனிதர்களே இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? சுமார் 700 கோடிக்கு மேல மனிதர்களே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமே பாருங்க, 700 கோடி பேரும் பேர்ல ஒரே மாதிரி ரெண்டு பேர் எடுக்கலாமா? எடுக்கேதான். நீங்க சொல்லுவீங்க அவரை போல ஒரு ஆள் இருக்காது, சத்தியா அவரை போலாம் சொல்லுவீங்க. ஒரு உலோகத்திலாவது அவர் வித்தியாசப்பட்டுதான் இருப்பார். நாம் என்ன உரோமத்தை எண்ணிய பார்க்கிற இல்லையே? ஆனால் முடிவெடுத்து இவரை போல்தான் இவரும் இருக்கிறாரா எந்த வித்தியாசமும் இல்லா என்று பார்த்தா எண்ணி பார்ப்போண்டா முடியேண்டு. ஒரு உரோமத்திலாவது ஒரு மொழியிலாவது வித்தியாசம் இருந்தே ஆகும். அதை போல இருக்காது. ஏன் அதை போல இருக்காது? காரணம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த என்ன
என்ன ஒரு நீதவான் கண்டான், இந்தியா நீதவான் கண்டாரு. எங்க கண்டாருன்னா அலை மௌலான வீட்டுல நான் பேசிட்டு இருந்தேன் அலை மௌலானாவோட. அந்த நேரம் நாலு பேர் ஆக்கள் வந்தாங்க, உட்கார்ந்த அவர் உட்கார சொன்னாரு, உட்கார்ந்தாங்க. அவர் தேத்தண்ணியோ நம்ம சொல்றதுக்கு உள்ளுக்கு போயிட்டாரு. அலை மௌலானா வந்தவரில் ஒரு ஆள் நீதிபதி நீதிமன்றம். அவரு என்னிட்ட கேட்டாரு, நீங்க இந்தியாவான்னு கேட்டாரு. இல்லை நான் ஸ்ரீலங்கான்னு சொன்னேன். உங்களை போல ஒரு ஆளை நான் இந்தியாவில் கண்டிருக்கிறேன்னு அந்த நீதவான் சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னார் அவரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா ஒருவனை போல் இந்த உலகத்தில் ஏழு பேரை படைத்திருக்கிறான் என்று சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க நீதவான் சொல்ற சரிதான், கொஞ்சம் வித்தியாசம் பண்ணான் என்ன கேட்டாரு. ஏறத்தால அவரை போல இருப்பாரு, தவிர அச்சில வார்த்தா போல அவரை போலே இருக்க மாட்டாரு. ஒரு உரோமத்திலாவது வித்தியாசம் தான் இருக்கும். ஏன் அல்லாஹு தஆலா அப்படி படைச்சிருக்கான் சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த பள்ளிக்குள்ள இருக்கிற 600 பேர்ல 700 பேர்ல ஒரே ஆளை போல இன்னொரு ஆளை காட்டுங்க, நீங்க எந்த வித்தியாசமும் இல்லாம காட்ட மாட்டீங்க. இந்த உலகத்திலே 700 கோடி பேர்ல ஒரு ஆளை போல இவனை போல ஒரு ஆளை காட்டுங்க, காட்ட மாட்டீங்க. ஒரு உலோமத்திலாவது வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? குல்ல யோமின் ஹுவ ஃபீ ஷன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒவ்வொரு நிமிடமும் அல்லது ஒவ்வொரு நொடியும், செகண்ட், ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு வேலையில் இருக்கிறான். என்ன ஒவ்வொரு தஜல்லியிலே இருக்கிறான். முந்தினதை போல இரண்டாவது தஜல்லி வராது. இரண்டாவது தஜல்லியை போல மூணாவது தஜல்லி வராது. மூணாவது தஜல்லியை போல நாலாவது தஜல்லி வராது. அல்லாஹ் அப்படி வெளிப்பட மாட்டான். சாமான் இஷ்டம் ஏக்கச்சக்கமாயிருக்கும் கடல் போல. என்றா அவன் பெரிய கோடீஸ்வரன். அவர்கிட்ட கொஞ்சம் ஜாமான் தான் இருக்கி. அந்த இது போடுவாரு முன்னுக்கு, இந்த இது போடுறதுல அந்த கம்பு வச்சு ஷோ போடுற. அவர்கிட்ட இருக்கிற சாமான்ல நல்ல சாமான ஷோ போட்டுருப்பாரு. கொஞ்சம் ஜாமான் வச்சு இருக்கிறாருண்டா மாறி மாறி அதைத்தான் போட்டு போட்டுருப்பார். கடல் போல பெரிய ஆவாரி ஒரு நாளைக்கு 2 ஷோ போடுவான். காலையில ஒன்று மாலையில ஒன்று மாறி மாறி போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த ஃபேக்டரி காராக்கள் எல்லாம் பைசாரன் தயாரிக்கணும், ஷர்ட் துணி தயாரிக்கணும். ஃபேக்டரி எத்தனை டிசைன்ல வருது சாரன், எத்தனை டிசைன்ல ஷர்ட் வருது, ஷர்ட் துணி வருது. இதெல்லாம் அந்த ஃபேக்டரியில ஒத்தனை வச்சிருப்பான். அந்த பெரிய ஆள் இந்த டிசைன்களை கண்டுபிடிச்சு டிசைன் பண்றதுக்கு வச்சிருப்பான். அவன் அவன் மூளையில படுற மாதிரி டிசைன்களை பண்ணிக்கிட்டே போவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை போல் டிசைன் பண்ணுவதற்கு உலகத்திலே யாரும் கிடையாது. என்ன மாதிரி டிசைன் பண்ணிருக்கான் தெரியுமா? பாருங்க என்ன அழகா இருக்கான் அந்த டிசைனை பாருங்க. உங்களை பாருங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி டிசைன் பண்ணிருக்கான், என்ன எப்படி டிசைன் பண்ணிருக்கான். இப்படி உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு டிசைனை போல இன்னொரு டிசைன் பண்ண மாட்டானாம். ஆகையினால் தான் ஒன்றை போல ஒன்றும் இருக்காது. நாம் பேச வந்த விஷயம் வேற. இடையில சும்மா அப்படி சொல்லிட்டு பாருங்க, நேரமும் போயிட்டு 11 மணியோட பேச்ச முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் 11 மணிக்கு இடையில முடிக்கே இல்லை. எனக்கு 11:30 வேணும் எனக்கு முடிக்கிறதுக்கு. இருந்தாலும் நினைச்சுக்கிட்டு வந்துட்டேனே, அதுக்காக ஒரு விஷயத்தை சுருக்கமா சுருக்கமாண்டா மிக மிக சுருக்கமா சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுல நபிப்பட்டம் கிடைக்குது. 40 வயதுல நபிப்பட்டம் கிடைக்குது ரசூலுல்லா அவர்களுக்கு. நபிப்பட்டம் கிடைக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல சோதனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தினான். அதாவது கதீஜா நாஹி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய
கணவனாக செய்யதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் 40 வயதில் நபி பட்டம் அவர்களுக்கு கிடைக்க போகுது. ரசூலுல்லாஹுக்கு ஒரு சிந்தனை, தனிமையாக இருந்து இபாதத்து செய்வோம் ஒரு சிந்தனை. ஆக்களோட சேர்ந்து கழிச்சு பேசிட்டிருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எங்கேயும் போறதுக்கு விருப்பம் இல்லை, இங்கேயாவது தனியே ஒரு குகைக்குள்ள இருந்து தனிமையாக இருந்து தியானிப்போம் என்ற எண்ணம் வந்தது. நபிவாய் சொல்லுல்லா செல்லும் அவர்களுக்கு எங்க போனாங்க, ஹெரா குகைக்கு போனாங்க. ஹெரா குகைக்கு போயிருக்கிறீங்க தானே, நீங்க பலர் போயிருப்பீங்க. அழகான இடம், ஆனா பயங்கரமான இடம். நாம் போய் 5 நிமிஷம் கூட அதுக்குள்ள என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அங்க போனாங்க. அப்ப சாப்பாடு ஹதீஜா நாயி எடுத்துக்கொண்டே கொடுப்பாங்க. அந்த மலை பகுதி, மலைச்சாரல் அது, மலைப்பகுதி, வேறு இணைஞ்சுத்தான் போகணும். ரசூலுல்லாஹ் அங்க தியானித்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக ஹதீஜா நாயி சாப்பாடு எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவாங்க, பாத்திரங்கள் எடுத்துக்கொண்டு ஹதீஜா நாயி வந்துடுவாங்க. ஒரு நாள் ஹதீஜா நாயுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வராங்க. ஹதீஜா நாயி பயந்து போயிட்டாங்க, என்ன இப்படி வார்த்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பயந்துட்டாங்க. என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்க போத்துங்க என்று சொன்னாங்க. ஒரு ஆயத்து வருது குர்ஆன்ல, யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் குமில் லைல என்ற ஒரு ஆயத்து வரும் பாருங்க, குர்ஆன் எடுத்து பாருங்க. நான் இன்னைக்கு நம்ம ஜிஸ்ல வரும் நினைக்கிறேன், நீங்க எடுத்து பாருங்க சரியான்னு பாத்துக்கங்க. யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே என்று வசனம் இறங்கு. அப்ப போத்தினாங்க, ஹதியனாகி போத்தினாங்க. போத்தினுடன் அந்த குளிர் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. என்ன நடந்த, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஆள் வந்தாரு, ஆறு கேட்டன் ஜிபிரீல் என்று சொன்னாரு, இந்த கோயிலன் எக்கரோ என்று சொன்னாரு, ஓதுங்க என்று சொன்னாரு, நான் ஓத 7 ஆண்டு நான் சொன்னேன், அப்படி இப்படி என்ன அங்க நடந்த சம்பவத்தை அப்படியே வடிச்சு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயிட்ட ஹதீஜா நாயி சொன்னாங்க, நீங்க பயப்பட வேணாம், நீங்க யாருக்கு துரோகம் செஞ்ச, யாருக்கு அநியாயம் செஞ்ச, நீங்க குடும்பத்தாரை கவனிச்சு நடக்கிறீங்க, ஏழைகளை கவனிச்சு நடக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஒன்றையும் தரமாட்டான், ஆபத்தொண்டையும் தரமாட்டான், ஏதோ ஒரு நல்ல காரியம் தான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஆனா இத விளக்கத்தை கேட்கிறேன்டா, இங்க வரக்கத்துக்குள்ள நவஃபல் என்று ஒரு ஆள் இருக்கிறார், வயசான ஆள், அவர் கொஞ்சம் அறிவுள்ள மனுஷன், அவர்கிட்ட போய் கேட்கலாம் என்று ரசூலுல்லாவும் ஹதீஜா நாயகியும் இங்க வந்து கேட்டாங்க. பரக்கத்து பின் நௌஃபல் கிட்ட, பரக்கத்து பின் நௌஃபல் சொன்னாங்க, முஹம்மது பயப்படாதங்க, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு தூது, நீங்க பாக்கியம் பெற போறீங்க, ஒரு நபியாக வர போறீங்க, உங்களுக்கு வேதம் ஒன்று அருளப்பட போகிறது, மக்கள் எல்லாம் கொந்தளிப்பார்கள், ஒரு கட்டத்திலே இந்த ஊரை விட்டு உங்களை வெளியாக்குவார்கள், விரட்டுவார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்காங்க, அவ முஹ்ரிஜியஹும், என்ன இந்த ஊரை விட்டு விரட்டுவார்களா, நான் அப்படி என்ன செய்த, இல்லை உங்களுக்கு இந்த இறைவனுடைய இந்த செய்தி வந்திருக்கிறதே, இதை தொடர்ந்து உங்களுக்கு செய்திகள் வரும், அதை மக்கள் மத்தியிலே நீங்க சொன்ன உடனே உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள். அதே போல விரட்டினாங்களா இல்லையா, மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டினார்கள். எங்க வந்தார்கள், மதீனாவுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்தாங்க. இதுல உள்ள விஷயம் என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பினான், என்னுடைய ஹபீப் குகையில் இருக்கிறாங்க தியானிச்சுக்கிட்டு, அவங்கள்கிட்ட போய் இந்த சூறாவை ஒப்படையுங்கள். எந்த சூறாது, இக்ரா சூரத்,
படைச்சிட்டு வாங்க. ஜிப்ரீல் வந்த உடனே சொன்னாரு, யா முஹம்மது இக்ரா, ஓதுங்க என்றார். என்னத்தை ஓதனாம் என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், இக்ரா மா அக்ரா, நான் என்னத்தை ஓதித்தாரனோ அதை நீங்க ஓதுங்க, என்னத்தை நான் சொல்லித்தாரனோ அதை நீங்க சொல்லுங்க என்று வந்த ஜிப்ரீல் சொன்னார். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா அனபி காரி, நான் ஓத தெரியாதவன் என்று சொல்லல, ஓத மாட்டேன் சொல்லல, ஓதக்கூடிய நிலவரம் நிலை இல்லை, ஓதக்கூடிய நிலவரத்தில் நான் இல்லை, நிலையில் இல்லை என்றார்கள். என்ற உடனே ஜிப்ரீலுக்கு வந்துச்சாம் சந்தோஷம் உண்டு. ஓதினா தானே அப்ப சந்தோஷம் வரும். ஜிப்ரீல் சொன்னத்தை ரசூலுல்லாஹ் ஓதினா தான் ஜிப்ரீலுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன, மா அனபி காரியின், நான் ஓதக்கூடிய நிலைமையில் அல்ல என்றார்கள். என்றா அப்ப சந்தோஷமா வரணும், சந்தோஷம் வரப்படாதே, ஏன் நிலைமையில் அல்ல என்று கேள்விதான் வரும். உடனே ஜிப்ரீல் சந்தோஷப்பட்டு ரசூலுல்லாஹ் கட்டி அணைச்சி நெல்லிக்கினார். நெஞ்சோட நெஞ்ச நெருக்கி விட்டுட்டார், விட்டு போட்டு மறந்த நெஞ்சோடுறார். ஜிப்ரீல் ஓதுங்க, மா அனபி காரி, நான் ஓதக்கூடிய நிலைமையில் இல்லை, எனக்கு எப்படி ஓதுற என்றார்கள். இரண்டாம் முறையும் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் கட்டி பிடிச்சி நெஞ்சோடு நெஞ்சை அணைத்து விட்டார்கள். எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சிருக்காருண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு முள்ளு உடையிற அளவு கட்டி பிடிச்சிருக்கார், உடைய அந்த அளவுக்கு கட்டி பிடிச்சிருக்கார். அவ்வளவு மஹப்பத் இஸ்லாமிய இப்ப நம்ம முசாபாஜியும் பாருங்க, புடிஞ்சு நெருகினானண்டா அவ்வா அடகாவல். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை மூணு சரம் ஜிப்ரீல் கட்டி பிடிச்சி நெருக்கினதுக்கு பிறகுதான் ஓதினாங்க. என்ன சம்பவம் உங்களுக்கு விளங்குதா, ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் ஏன் கட்டி பிடித்தார்கள்? அதுக்கு இந்த வாயுடைய உலமாக்கள் சொல்ற விளக்கம் என்ன தெரியுமா? வாயுடைய உலமாக்கள் ஆறு தண்ணிக்கு மேல நெஞ்சிட்டு போறாங்களே அவங்க தான் வாயுடைய உலமாக்கள். தண்ணிக்கு உள்ளால குழி ஓடி போவாங்களே அவங்க யாரு? பாத்தினுடைய உலமாக்கள். பாத்தினுடைய உலமாக்கள் சொல்ற கதை தான் இப்ப நான் சொல்ல போறேன். வாயுடைய உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது ரசூலுல்லாஹ் நான் ஓத தயாராக இல்லை என்று சொன்ன உடனே ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடிச்சி ஜிப்ரீல் தண்ணியில் இருந்த அந்த ஒளியை அதாவது சுடரை பாய்ச்சினார் ரசூலுல்லாஹ்வுக்கு. மூணு தரம் பாய்ச்சினத்தினால ரசூலுல்லாஹ் மர்தா ஓதினாங்க என்று விளக்கம் சொல்றான். சரி, அதுதான் விளக்கம் என்று வைத்துக் கொண்டால் ரசூலுல்லாஹ் பெரிய மனுஷனா ஜிப்ரீல் பெரிய மனுஷனா? யார் பெரிய மனுஷன் என்று சொல்ல வேண்டி வரும். என்னடா ஜிப்ரீல் பெரிய மனுஷன் சொல்ல வேண்டி வரும், ஏன் அவங்க ரசூலுல்லாஹ் ஏலாம இவர் ஜிப்ரீல் கட்டி பிடிச்சி மூணு தரம் அணைச்சத்தினால ஜிப்ரீல் இருந்த பவர் என்ன செஞ்சிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு போய் ரசூலுல்லாஹ் ஓதினார்கள் என்று சொன்னா ஆறு பெரிய மனுஷன் வரும். ஜிப்ரீல் தானே பெரிய மனுஷன் வரும், அவர் தானே பவரை கொடுத்தாரு, அதனால ரசூலுல்லாஹ் ஓதினாங்க என்று வரும். அப்ப ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல விட அந்தஸ்து குறைஞ்ச ஆள் என்று வந்துடும். உலமாக்கள் இப்படிதான் சொல்றாங்க. இதுக்கு விளக்கம் ஜிப்ரீல் யாருன்னு தெரியுமா? ஜிப்ரீல் ஹாதிமுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம், வேலக்காரன் தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். வேலக்காரன் பெரிய ஆளா எஜமான் பெரிய ஆளா? எஜமான் தானே பெரிய ஆள், எஜமானுக்கு வேலை செய்யற ஆள் வேலைக்காரன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வஹிய அனுப்புறதுக்காக வேண்டி வேறு. அப்போ இப்ப நீங்க விளங்கி கொள்ளணும், ரசூலுல்லாஹ்வில் இருந்த பவர் அவருக்கு போகுமே தவிர அவரே பவர் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்ததுன்னு நீங்க நினைச்சுக்கப்படா. அப்ப என்ன கருத்து, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு சத்தம் இல்லை, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு எழுத்து இல்லை,
அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு திசை இல்லை. திசை என்றா வீட்டு திசை, நான்கு திசை சொல்லணுமே, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்டு, அப்படி திசை இல்லை. இப்ப ஒரு சிருஷ்டி, இந்த பையன் இவருக்கு ரெண்டுகிட்டு சத்தம் போட்டானண்டா, எந்த திசையில இருந்து சத்தம் போடுறானுங்கிறத கண்டுபிடிக்க இயலுமா இயலாதா? இயலும். அல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு திசை இல்லை, எந்த பக்கம் இருந்து வருகிறது என்று முழங்காது. அப்போ எழுத்தில்லாத, திசை இல்லாத, சத்தம் இல்லாத அல்லாஹ்வுடைய பேச்சை நான் எப்படி ஓடுறேன்? அதுக்குத்தான் திசையும் இல்லை, சத்தமும் இல்லை, எழுத்தும் இல்லையே என்று ரசூலுல்லா ஆழமான ஒரு தத்துவத்தை என்ற வசனத்தின் மூலம் உணர்த்தினார்கள் ஜிப்ரீலுக்கு. ஜிப்ரீல் விளங்கிவிட்டார், இப்படி பெரிய மனுஷனா நீங்க என்று சொல்லி தான் கண்டுபிடிச்ச. அதையும் விளங்கிங்க. சரி, தொடரா வருது அந்த ஹதீஸ் புகாரியில. அதாவது 6982 ஹதீஸாக வருது. 6982 ஹதீஸாக புகாரியில வருகிறது. இதுல என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? இதுதான் பாயிண்ட். அதான் சும்மா சுருக்கமா சொல்லிக்கணும், இந்த கருத்த விஷயம் முடிஞ்சுவோமே. அதாவது கொஞ்ச நாள் வகி வரல, ரசூலுல்லாஹ்வுக்கு இக்ரா சூரத்தை ஜிப்ரீல் சொல்லி கொடுத்தாரு, ஓயினாங்க. பிறகு சந்தர்ப்பம் ஏற்ற மாதிரி குர்ஆன் வசனங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. தொடங்கும் 2-3 மாசமா வகி வாரல, ஜிப்ரீல் வாரல, தொடர்பு இல்லாம போச்சு. அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாம போச்சு, ஜிப்ரீலுடைய தொடர்பு இல்லாம போச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வருமா வராதா? வரும். ரசூலுல்லாஹ் கவலையிலே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வராம உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு பெரும் கவலை. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நல்ல விளக்கமா கேட்டுக்குங்க. வந்தாங்க ஒரு மலைக்கு, மலையில ஏறினாங்க, ஏறி தற்கொலை செய்வதற்கு ரெடி ஆனாங்க. ரெடியான போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா முஹம்மது இன்னக ரசூலுல்லா, முஹம்மது நீங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதர், இந்த வேலை செய்யலாமா என்ற உடனே ரசூலுல்லாவுக்கும் மன நிம்மதி ஒன்று ஏற்பட்டது. திரும்பி வந்துட்டாங்க, திரும்ப வகை வரல, கொஞ்ச நாள் போகுது, அப்பவும் வரல வகை. ரசூலுல்லாஹ்வுக்கும் பழைய நிலைமை ஏற்பட்டு போயிட்டு உடனே மலைக்கு வருகிறார்கள். மிராரன், இந்த ஹதீஸ்ல மிராரன் என்ற சொல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறாக தற்கொலை முயற்சியிலே ஈடுபட்டார்கள். ஜிப்ரீல் வார, யா முஹம்மத் இன்னக ரசூலுல்லாஹ், நீங்க ரசூலுல்லாஹ் வா, எந்த வேலையை செய்ய போறீங்க என்ற உடனே மன நிம்மதி அடைவார்கள். இப்படி பல தடவை நடந்துச்சு. இது ஒரு ஹதீஸ் தானே. இத விளக்கத்தோடு கொண்டாங்க எது தெரியுமா? தற்கொலை செய்யறதே பாவம். இந்த விளக்கம், தற்கொலை செய்ய நாடுவதும் பாவம், தற்கொலை செய்ய முயற்சிப்பதும் பாவம். சாதாரணமான ஒரு மனிதன் தற்கொலை செய்தால் அல்லது தற்கொலை செய்ய முயற்சித்தால் அவன் அறிவில்லாதவன், போனா போனா என்று விட்டுவிடலாம். யார் இவர்கள்?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அருட்கொடையாக ரஹமத்தாக வழிகாட்டியாக ஷரியத்தை கொண்டு வந்தவர்களாக இருக்கின்ற ஒருவர் தற்கொலை செய்ய போகலாமா நினைக்கலாமா? ஏதாவது செய்திருக்கிறார்களேயோ ஹதீஸ் இருக்கிற ஆதாரமாக இது விளக்கம் என்ன என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும் என்று தெரியாது மஹப்பத் காதல் காதலிக்கும் இந்த காதல் தோல்வி கண்டா என்ன செய்யலாம் நஞ்சு முடிச்சு சாடுறான் அல்ல தன்னை தானே சுட்டு கொள்றான் அந்த தானே தானே குத்தி கொள்றான் கடலில் உழுவுறான் எப்படி எல்லாம் மேலே பெரிய ஒரு கட்டடத்திலே இருந்து கீழே பாய்ந்து தற்கொலை செய்கிறான் இது யாரு சிற்றின்பக்காரல்ல தோட்ட வந்த நிலைமை பேரின்ப காதலுடைய காதலில் தோற்றவருடைய நிலைமை சொல்லே ஆகணும் சொல்ல தேவையில்லை பேரின்ப காதல் இறை காதல் தெய்வீக காதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காதல் பண்ணினாங்க காதல் என்று சொன்ன உடனே நீங்க இந்த காதல் ஜோடிய பத்தி நினைச்சுக்கப்படா காதல் என்ற சொல்லுக்கு அன்பு மஹப்பத்தி ஹுப்பு என்று அன்பு வருது காதல் என்ற கோரமா நினைச்சுக்காதங்க இந்த சித்தின்ப காதல் தெரிகிறேன் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வில் கடுமையாக அன்பு வச்சாங்க தொடர்பு இல்லாம போன உடனே கவலை வருமா வராதா வரும் இப்ப நீங்க வச்சுக்கீங்களேன் உங்கள் வயசு மூணாக்கிற விட்டுருவோம் கொஞ்சம் இளம் பொடிய மாறிட்ட கேட்போம் நீங்க ஒரு வெளியூர்ல ஒரு குட்டிய காதலிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் தெரியுமோ அவள் பேசிக்கிட்டே இருக்காள் காலையிலையும் மாலையிலையும் சும்மா வரைக்கும் அறுத்துக்கிட்டே இருக்காளன்னு வச்சுக்குவோம் ரெண்டு நாளா வரல மூணு நாள் பார்ப்பீங்க நாலு நாள் பார்ப்பீங்க என்னடா வரல என்ன உங்களுக்கு ஒரு கவலை உண்டு ஆரம்பமாகுமா இல்லையா அந்த கவலை எப்படி ஆகும்னு தெரியுமா பைத்தியமாக ஆகும் ஒரு மாசம் போகுது ரெண்டு மாசம் போகுது மூணு மாசம் போகுது அவங்களோட தகவல் ஒன்றுமே கிடையாது என்று வரும்போதோ உங்களால தாங்க முடியாத ஒரு ஆத்திரம் உண்டு மனதுக்கு வருமா வராதா வரும் காதல் பைத்தியமாக மாறும் அப்படியான ஒரு கட்டம் வரும் நாங்க இது நிதர்சனமா பார்க்கமா இல்லையா இந்த உலகத்தில் எத்தனை பேர் ரயில் தண்டவாளத்தில் கொண்டு போய் தலையை வைக்காம் என்ன காதல்ல தோல்வி கண்டையாம் அதனால தண்டவாளத்தில் வச்சு தற்கொலை செய்யலாம் இது எதிரோட செய்தி சித்தின்ப செய்தி பேரின்பம் என்றால் அது எப்படி இருக்கும் சொல்லியா வேண்டும் அந்த அளவுக்கு ரசூலுல்லா அல்லாஹ்வ மஹப்பத்தில் வச்ச காரணத்தினால இப்படி ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்து தற்கொலை செய்ய போனாங்க ஆனால் தற்கொலை அல்லாது ஏன் தெரியுமா இந்த ரூஹுடைய தன்மை இந்த உடலுடைய தன்மையை விட உடல் என்றால் பஷரியத்து இந்த பஷரியத் என்ற இந்த உடலின் தன்மையை விட ரூஹுடைய தன்மை நிகழ்க்குமானால் ஆபத்து ஏற்பட மாட்டாது இப்ப நாங்க இந்த பள்ளிவாசல் மாடியிலிருந்து கீழே பாயிரம் என்று வச்சுக்குவோம் எங்களுக்கு இந்த உடலுடைய தன்மை நிகழ்ச்சாக்கள் ரூவுடைய தன்மை நிகழ்ச்சாக்கள் அல்ல நாங்க பாஞ்சா என்ன செய்யும் கால் உடையும் தல உடையும் ரூவுடைய தன்மை இந்த பஷரியத்து என்று சொல்லக்கூடிய உடலின் தன்மைகளை விட அதிகமானால் ஆன்மீகம் அதிகமானால் நீங்க இந்த மாடியிலிருந்து இல்ல எத்தனையோ கோடான கோடி அடித்தூரத்திலிருந்து பாய்ந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது சின்ன பிள்ளைகளை பாருங்க பால் குடிச்சு தீக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் நாலு மாசம் அஞ்சு வயசு ஒரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை பாருங்க தவளை உழும் கால் உடையாது தலை உடையாது அதே மாதிரி இன்னொரு பெரிய ஆள் விழுந்தா நிச்சயமாக அவன் கால் உடைஞ்சுதான் இருக்கும் ஏன் சின்ன பிள்ளைகள் பால் குடி மறக்கின்ற காலம் வரை அதாவது சுமார் இரண்டு வருடம் காலம் வரை ரூஹுடைய தன்மை நிகழ்த்ததாக இருக்கும் ஒன்றுமே நடக்காது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் நாம பாய போறோம் ஒரு காலமும் போகாது கால் உடையாது
தலையுடையாது, எந்த ஆபத்தும் வராது என்பது நிச்சயமாக தெரியும். அப்ப என்னத்துக்கு அப்ப பாய போனேன்? இதெல்லாம் வராதுண்டா, என்னத்துக்கு பாய போனேன்? அன்றைக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்லுவோம் உங்களுக்கு. ஒரு மனிதனுக்கு ஆத்திரம் வந்தா அந்த ஆத்திரத்தை அடக்கிறதுக்கு என்ன நான் ஒன்று செய்வான்? இந்த ரஸ்லிங்ல விளையாடுறாங்க அல்லவா, ரஸ்லிங்ல தோத்தவனை பாருங்க, சில டைம்ல என்ன செய்வான், கீழே இருக்கிற கதையை நான் அடுத்து அடிக்கான், உடைக்கான். அந்த ஆத்திரத்தை தீர்த்து கொள்றதுக்கு ஒரு வழி. அதுக்கு நான் அன்றைக்கு ஒரு கதை சொன்னு, ஒரு ஊர்ல அவர் ஆலயம் இருந்தாரு, பொண்டாட்டியோட ஜண்டை வடிச்சு கோபம் வந்துட்டண்டா, உடனே குசினிக்க போய் பப்படம் சொல்லுவாரு, இந்தியா பப்படம் சொல்லுவாரு, நகலமான பப்படம் ஒரு பத்து இருபது சொல்லுவாரு, சுட்டு கொண்டு வந்து மேசையில வச்சு போட்டு ஒரு அடி, எல்லா பப்படமும் நுழைந்தும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கூடாயிடுவாரு. ஏன் தனக்கு இருந்த அந்த கோபத்தை தீர்த்து கொள்றதுக்கு பொண்டாட்டிக்கு அடிக்கலாமா? அதை உடையே ஏலா, அதுக்கு அவனி பப்படத்தை அடிச்சு உடைச்சு போட்டு பொண்டாட்டிக்கு அடிச்ச மாதிரி ஒரு நிம்மதி. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், தற்கொலை செய்வது பாவம் என்பது தெரியும். ஆனால் தற்கொலை நிகழாது என்பதும் அவர்களுக்கு தெரிந்து அதை செய்தார்கள். இன்னும் இதற்கு விளக்கம் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹு தஆலா சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரத்திலே நான் சொல்வேன். நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரி 6982 இலக்கம் என்னுடைய ஹதீஸ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, 2:45 வரைக்கும் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. எனவே நீங்கள் அனைவரும் அதை கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி.